அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்களில் உள்ள வழக்குகள் பற்றியும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய நண்பர்கள் அவங்கள்ட்ட உள்ள மிக முக்கியமான தகவல்களை நம்மக்கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணி நீங்கள் அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறோம் நம்ம வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பர் டாக்குமெண்ட்டு அந்த வீடியோவுடைய ஸ்க்ரீனில் பேக் சைடில் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க எனக்கு கேட்குறாங்க நான் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன் நம்ம எல்லாமே நம்ம வந்து பூட்டி வைக்கிறதில்ல தேவைப்படுறவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம் ஸோ இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இப்போ இது இதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தீர்ப்பு மிக முக்கியமான ஒரு தீர்ப்பை தான் நம்ம இப்போ டிஸ்பிளே பண்ண போகிறோம் இது வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னா பிடபிள்யூடியில் ஏஇஆ இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்களே அவங்களுக்கு இது உண்மையிலே பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம தீர்ப்புகளை அப்லோட் பண்ணுறதுனால எல்லா வழக்கினுடைய தீர்ப்பும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு வழக்கினுடைய தீர்ப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் ஆப்போஸ் ஏதாவது ஃபியூச்சரில் வந்து யாருக்காவது ஒரு இந்த மாதிரி அவங்க ஒரு வழக்கோ எதாவது போடும்போது இந்த வழக்கில் இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு அது நமக்கு இந்த வழக்கு பயன்படும் சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு பயன்படுற கூட விஷயமாக இருக்கும் அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வழக்குலையுமே தீர்ப்பு சொல்லும்போது ஏதாவது ஒரு வழக்கினுடைய தீர்ப்பை வந்து அவங்க மேற்கோள் காட்டி தான் தீர்ப்பே சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிடபிள்யூடியில் உள்ள வழக்கினுடைய டீட்டெயில் நான் இந்த கேஸுடைய டீட்டெயிலில் நான் வந்து ப்ராப்பராக வந்து நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் நமக்கு இதில் என்ன தேவையோ நான் அதை மட்டும் நான் இங்கே நான் சொல்ல போகிறேன் டீட்டெயிலாக ஸோ நீ அதை மட்டும் படிச்சுக்கங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வேணுங்கிறவங்க கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அவங்க ரிப்ளை பண்ணிவிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம குரூப்பில் நான் நான் வந்து அந்த ஜீவோவை போட்டு வர்றேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஜீவோ வந்து யார் இந்த ஜீவோ என்னமா என்ன ஜீவோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் இந்த தீர்ப்பில் ஜட்ஜ்மெண்ட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிடபிள்டியில் பார்த்தீங்க அப்படின்னா டேரக்ட் ரெக்யூட்மெண்ட் வந்து ஜேடிஓவுக்கும் மட்டும் மட்டும்தான் இருக்குது ஆனால் இந்த பிடபிள்யூடியில் டிஏன்னு சொல்லக்கூடிய டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு வந்து டேரக்ட் ரெக்யூட்மெண்ட்டில் எடுக்க மாட்டாங்க இப்போ முனிசிபாலிட்டி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் டிஏன்னு ஒரு வேக்கண்ட் எடுக்கிறாங்க ஸோ இந்த டிஏங்கிற வேக்கண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூடியில் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஹெட் ஆஃபீஸர் அவங்க வந்து அவங்களே பார்த்து போடக்கூடிய போஸ்ட்டு தான் இந்த டிஏ போஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு எந்த எக்ஸாமும் கிடையாது இன்டர்வியூவும் கிடையாது ஸோ அவங்களா பார்த்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது தான் ஸோ டிஏவா டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ஜேஇ போஸ்டிங் வந்துடுவாங்க அதாவது கன்ஃபார்ம் ஆச்சுனா டிஏவா டென் இயர் ஒர்க் பண்ணி அவங்களுடைய போஸ்டிங் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க ஜேஇ உடைய ஸ்கேலுக்கு வருவாங்க ஜேஇ வந்தோடனே அந்த டிஏ முடி டிஏ உள்ளவங்க பிஏ முடிச்சுருந்தாங்கன்னா அந்த பிஇ பதவியை காட்டி அவங்க ரீடிஸ்னேஷன் ஏஇ அப்படிங்கிற ஒரு இது வந்துடலாம் அதாவது ஏஇக்கு உண்டான ஸ்கேல் வாங்குவாங்க ஏஇவே வந்துடுவாங்க அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா டேரெக்டாக ஏஇயா வராங்க இல்லையா பிடிஎஃப் அதாவது டிஎன்பிஎஸ்சி மூலமாக எக்ஸாம் முடித்து படித்து செலக்ட் ஆகி வராங்க ஏஐ வராங்க இல்லையா அவங்களுடைய இதை வந்து இது பாதிக்குதா பாதிக்கலையா அப்படின்னு வரும்போது அவனை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தீர்ப்பில் என்ன சொல்லுதுண்ணா கோர்ட்டில் அதாவது நூறு சீட்டு போடுறாங்க அப்படின்னா அதில் செவன்ட்டி ஃபைவ் வேக்கன்சி வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஏஇ போடுங்க அந்த டுவெண்ட்டி ஃபைவ் சீட்டில் வந்து இந்த மாதிரி ஜேடிஓலேருந்து ஏஇ வரவங்க அவங்களோட சேர்த்து இந்த டிஏவில் இருந்து ஒர்க் பண்ணி மேலே வராங்களே ஏஇ அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி தான் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் என்ன அப்படின்னா இது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னா இது வந்து யாருக்கு நல்லது அப்படின்னா டிஏவாக ஒர்க் பண்ணுறவங்க இதை வந்து வரவேற்பாங்க ஏன்னா வந்து அவங்க டிஏவாக உள்ளே வந்து ஒரு டென் இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க ஜேஇ ஆகி அவங்க டிஏவாக உள்ளே வரவங்க பிஇ முடிச்சுருந்தாங்கன்னா அந்த பிஇ காமிச்சு ரீடிக்சன் ரீ ரீடிக்சினேஷன் ஏன்னு சொல்லி இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் உள்ள வருவாங்க இப்போ என்ன வருது அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து எக்ஸாம் மூலமாக ப்ராப்பராக உள்ளே வரவங்க தான் ஏஇ ஆகணும் ப்ரமோஷனில் இந்த மாதிரி எக்ஸாம் மூலமாக வராமல் இந்த மாதிரி ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணி அவங்க டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணால் அவங்க ப்ரமோஷனில் வர வரது வந்து எப்படி அப்படின்னு தான் இந்த இதில் கேஸ் போட்டிருக்காங்க ஆனால் தீர்ப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா இது வந்து ப்ராப்பராக வந்து அவங்க அவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க இதில் வந்து தொழிலிருப்பாங்க பேஜ் நம்பர் நைன்டீனில் தொழியிருப்பாங்க தெளிவாக த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆர் நாட் கிளைமிங் அகெயின்ஸ்ட் த செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் போஸ்ட் அவைலபிள் ஃபார் டேட் ரெக்யூட்ஸ் அவங்க வந்து செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் கேட்கலை இவங்க கிளைம் பண்ணுறது எதில் அப்படின்னா இந்த பாக்கி உள்ளதெல்லாம் கிளைம் பண்ணுறாங்க இந்த டொண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்லாம் கிளைம் பண்ணுறாங்க ஸோ செவன்ட்டி ஃபைவ் வந்து டேயட் ரெக்யூட்மெண்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய ஜேடிஓ ஜேடிஓஓஓஓஓஓஓஓஓஓ ஓவர்சீரோ டிஏஓ இவங்க மூலமாக வந்து வரக்கூடிய போஸ்ட் தான் அதனால் அவங்களுக்கு வந்து டெக்னீஷன் கொடுக்கலாம் ஸோ டிஏவா உள்ளே வரவங்க ஏஇ வந்து அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி தான் இவங்க வந்து தீர்ப்பு தடுறாங்க ஜட்ஜ்மெண்ட்டில் ஆனால் என்ன ஒரு இது அப்படின்னா இப்போ அவங்கள சொல்கிறாங்க அப்படின்னா ஏஇ அதாவது ஏஇ வந்து எக்ஸாம் எழுதி உள்ளே வரவங்களும் வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்டில் ஏஇ டிஎன்பிசியில் ஏஇ எக்ஸாம் முடித்து வரவங்களும் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எக்ஸாம் இல்லாமல் இன்டர்வியூ இல்லாமல் சூப்பர்டெண்டிங் இன்ஜினியர் தான் டிஏவை வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களும் எப்படி இல்லை ஒன்றாகும் ஸோ அதுதான் இங்கே வந்து ஒரு மெயின் வந்து ப்ராப்ளமாக வந்து இங்கே பேசப்படுது ஸோ டிஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்ம் போஸ்ட் கிடையாது டெம்ப்ரவரி போஸ்ட்டாக உள்ள வந்து அவங்க வந்து சில குறிப்பிட்ட வருடம் பணி புரிஞ்ச பிறகு தான் அவங்களை கன்ஃபர்மேஷனே பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த போஸ்ட்டோட எப்படி நீங்கள் ஏஇ கம்ப்ளை கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேஸ் தான் போய்கிட்டுருக்கு ஆனால் இப்போ வந்த தீர்ப்பு படி டிஏவாக ஜாயின் பண்ணுறவங்க ஏஇ ப்ரமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு இந்த தீர்ப்பை பல பேர் எதுக்குறாங்க பல பேர் வரவேற்கிறாங்க நம்ம சொல்கிற கருத்து என்ன அப்படின்னா ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எல்லா எக்ஸாமே வந்து டைரெக்ட் ரெக்யூட்மெண்ட்டாக வந்து கொண்டு வராங்க அதாவது ஜேடிஓ ஏஇின்னு சொல்லி அப்போ ஜேடிஓவாக உள்ளே வரவங்க எக்ஸாம் எழுதி வராங்க ஏஇயாக உள்ளே வரவங்க எக்ஸாம் எழுதி வராங்க ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரு காம்படிஷன்னா எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னு ஸோ அவங்களுக்கு போஸ்டிங் தரது நியாயமா இல்லை ஒரு டிஏவை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஏ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா சூப்பர்டெண்டிங் இன்ஜினியர் தான் டிஏ அப்ளை பண்ணுறாரு அப்பாயின்மெண்ட் அதான் இங்கே போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து ஏஇ ஆகிறது டோட்டலே இல்லிகல் ஏன் அப்படின்னா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏஇ வந்து ஏஇ வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் மூலமாக மெரிட் பேசிஸில் உள்ள அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஆனால் டிஏ வந்து பேக்டோர் என்ட்ரி அதாவது சூப்பரிண்டென்டிங் இன்ஜினியர் மூலமாக அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து டெக்னிஷண்ட்டாக உள்ளே வரவங்களோ நீங்கள் ஏஐயா வந்து ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கிறதோ இது வந்து பேக்டோரை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க இதாகுதும் அது மட்டும் இல்லாமல் இந்த டெம்பரவரி அப்பாயின்மெண்ட் வந்து டிஏ வந்து ரெகுலேஷனே வந்து ஆகாமல் இது பண்ணுறாங்க அதனால் வந்து அப்படின்னு ஒரு கருத்தை வந்து அவர் சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இப்போ இது ஸோ இந்த வழக்கின் இந்த தீர்ப்பினுடைய உண்மை என்ன அப்படின்னா டிஏவா உள்ள ஜாயின் பண்ணுறவங்க பத்து வருஷத்துக்கு மேலே பணி புரிஞ்சால் அவங்களுடைய போஸ்ட்டை வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணால் பண்ணாதான் பண்ணுனா அவங்க ஜேஇ ஆகலாம் ஜேஇ ஆகிட்டாங்கன்னா அவங்க பிஇ முடிச்சிருந்தாங்கன்னா அந்த பிஇ காமிச்சு அவங்க வந்து ப்ரமோஷனில் ஏஇ ஆயிக்கிறலாம் இதை என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டு வந்து இந்த தீர்ப்பில் உத்தரவிட்டிருக்கு அதாவது நூறு போஸ்ட்டு போடுறேன்னா நீ செவன்ட்டி ஃபைவ் போஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி மூலமாக போடு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போஸ்ட்டை வந்து இந்த ப்ரமோஷனில் வராங்களே இருந்து ஹோஸ்டில் அவங்களுக்கு போடு அப்படி போடும்போது டிஏவில் உள்ளவங்களுக்கும் இந்த ப்ரமோஷனில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து இது வந்து இந்த ஜேடிஓவாகட்டும் ஓவர்சியாகட்டும் அவங்களாம் எழுதி உள்ளே வராங்க இந்த டிஏ வந்து எக்ஸாம்புள் இல்லாமல் சூப்பர் இன்ஜினியர் வந்து அவராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படி இருக்கும் போது அவங்களுக்கு எதுக்காக ப்ரொமோஷனில் ஏஇ வழங்கணும் தான் இப்போ வந்துருக்கு ஸோ இது வந்து தீர்ப்பில் உள்ளதை நம்ம வந்து மேற்கோள் காட்டியாச்சு ஸோ நம்ம சொல்கிற மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டரோ ஜேடிஓவோ எனி எதோ தீர்ப்பு என்ன சொல்லுதோ நம்ம அதை தான் ஃபாலோ ஆகணும் ஆனால் ரூல்ஸில் என்னங்க நம்ம மேற்கோள் காட்டியே ஆகணும் தீர்ப்பு வந்தால் வந்து போகுது மாற்றி மாற்றி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ரூலில் என்ன இருக்குங்கிறத நம்ம வந்து மஸ்ட் நம்ம சொல்லியே ஆகணும் இல்லையா அதனால தான் ஸோ ரூல் அவங்க அவங்க சொல்கிற கருத்து இது தான் ஸோ டைரெக்டாக ஏஇ டிஎம்பிஸில் ஏஇவாரங்களுடைய கருத்தும் டிஏ முடிச்சுட்டு உள்ள வர கருத்து இந்த மாதிரி இருக்குது நீதிமன்றம் வந்து தீர்ப்பு இந்த மாதிரி விட்டுருக்கு ஸோ இதை பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன இந்த தீர்ப்பு வந்து வரவேற்கத்தக்கதாக இல்லை வரதுக்கு த தக்கு நியாயம் இல்லை அப்படிங்கிறீங்களா உங்கள் கமெண்ட்டை நீங்கள் பதிவு பண்ணுங்கள் யூ